காக்கும் பச்சை சூரியனே, சரணம் சரணம். சாமி வணக்கம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்கள் பேர் என்ன? சாமி, என்னோடய பேர் ராஜலட்சுமி முத்துக்குமாரன். ஊர் வந்து சொந்த ஊர் மதுரை. இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கோம். சாமியை வந்து நாங்கள் வந்து 2002 நாங்கள் சாமியை வந்து பார்த்துருக்கோம். விஜயாமான்னு மதுரையில் வந்து சாமியோட பழைய டிவோட்டி அவங்க, அவங்களுடைய மருமகன் நான். என்னுடைய கல்யாணத்திலிருந்து தான் சாமியை வந்து எனக்கு அறிமுகமாச்சு. என்னோடய கல்யாணமே சாமியோடைய அருளால் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள ஃபோட்டோ எடுத்து போய் சாமி பக்கத்தில் வச்சப்போ 4 பொண்ணுங்களில் என்னோடய ஃபோட்டோ எடுத்து கொடுத்து சாமி வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சாங்க. எங்களுக்கு இதுக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி சித்தரோட இதுவோ எதுவுமே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி ஒரு இதே எங்களுக்கு வந்து தெரியும். அப்புறமா சாமியோட அறிமுகம் வந்து 2002 அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறமா அறிமுகமாகி அவரோட பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிது. நிறைய அனுபவங்கள் சாமி மூலமா எங்களுக்கு கிடைச்சது. நிறைய நல்லதும் நடந்திருக்கு எங்களுக்கு. சாமி வந்து கணக்கம்பட்டியில இருக்கும்போது அவரோட மோகன் தோட்டத்துல, பால்கார் சாலையில, ஜக்கம்மா கோயில்ல, இப்படி பல இடங்கள்ல அவரோட நாங்க வந்து நடந்திருந்திருக்கோம், நடந்தே போயிருக்கோம். அவரோட கூடவே வந்து தங்கி இருந்திருக்கோம். அவரோட பல அனுபவங்கள் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது. சாமி நிறைய என்னை நம்மக்கிட்ட பேசுவாங்க பரிபாஷையில். அந்த பரிபாஷை எங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து யோசிக்கும் போது அது எங்களுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்டதான் அவர் வந்து அந்த பரிபாஷையில் சொல்லியிருப்பாரு. அது அதுக்கப்புறமா நாம் உணரும் போது அது தெரியும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சாமி வந்து நம்ம போகும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்படி கல்யாணத்துல ஆரம்பிச்சு அவரோட வந்து நாங்க நிறைய வந்து அவரோட பயணம் பண்ணியிருக்கோம். எங்க வீட்டுக்காருக்கு வேலை நிமித்தமா நிறைய சொல்லியிருக்காங்க. அவரோட வேலை இந்த கம்பெனில கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி பேரெல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த டேட்ல நீ வந்து ஏரோப்ளைன்ல போவ அப்படிங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சாமி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு முறையெல்லாம் என்னோட வீட்டுக்காருக்கு வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கும் போது கை வந்து, வலது கை வந்து எலும்பு வந்து ஒரு இடித்து உடஞ்சி போச்சு. ஸோ அப்போது அவர் அந்த உடஞ்ச எலும்போடைய அப்படியே கூட்டிகிட்டு வந்து சாமி கிட்ட வந்துட்டாங்க. சாமி வந்து ஒன்றும் செய்யலை. இப்படி வந்து புளிய மரத்து இலையை வந்து இப்படி பிடிச்சிட்டே வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அப்படியே அவரை நிற்க வச்சாங்க. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சாமி கொடுக்கல. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு புளிய மர இலையை அப்படியே பிடிச்சிட்டே நிற்க வச்சாங்க. அந்த இதுதான் அப்படியே அந்த எலும்பு வந்து சேர்ந்துச்சு. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே சாமி பண்ணலை. அப்படி எலும்பு வந்து வந்து முறிஞ்ச எலும்பை வந்து சாமி ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செய்யாமல் அந்த அந்த சின்ன இப்படி தூக்கிட்டு இருந்ததை வச்சே அதை வந்து சரி பண்ணாங்க. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து சாமி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா வந்து எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி நிறையா வருஷங்களில் குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தைகள் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, நாம் சாமியை வந்து இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நமக்கு சாமி கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கையோட நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நாங்கள் சாமி டெப்பே வந்து போயிட்டே இருக்கோம். அப்போ ஒரு தடவை நாங்கள் இந்த டெஸ்ட்யூப் பேபின்னு சொல்கிற இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட கேட்கும்போது சாமி சொல்கிறாங்க, சாமி சட்டியில் முட்டையை வச்சா முத்திரை யார் சாமி குத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிக்கும்போது, டெஸ்ட்யூப் பேபி நீங்கள் பண்ணால் அந்த உயிர் வந்து யார் சாமி அதை கொடுப்பா, அதை யார் உருவாக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நாங்கள் காத்துட்ருந்தோம். அவர் எப்போ அதுக்கான எங்களுக்கு வந்து சொல்கிறாரு, அவர் சொன்னதுக்கப்புறமாவே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு காத்துட்ருந்தோம். அதே மாதிரியே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு 2 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அவங்க பேர் அக்ஷய சூர்யா, அக்ஷய விஜயா. சாமியோட ஆசீர்வாதத்தில் பிறந்த குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா பிறந்தாங்க. அதே மாதிரி சாமி வந்து
இந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதையும் எங்களுக்கு வந்து சாமி வந்து நிறையா வந்து சிம்டம்ஸாக காட்டியிருக்காங்க. என் கனவுல வந்து சாமி வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினார். குழந்தை பிறக்க முன்னாடியே வந்து அது பெண் குழந்தைகள் தான் அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து காட்டினார். அப்புறமா வந்து வளகாப்பு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறதுக்கு சாமி கிட்ட சொல்கிறதுக்கு எங்கள் அத்தை போகிறாங்க. போனால் அங்கே வந்து சாமி வந்து தொட்டில் கட்டி அங்கே அந்த தொட்டிலில் வந்து ஆட்டி விட்டுட்டுருக்காரு. அது என்னன்னே புரியல. சரி வளகாப்புக்கு சொன்ன போனால் தொட்டில் கட்டி ஆட்டி விட்டுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சாமி வளகாப்பு பண்ண போகிறோம் வந்துடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்தால் ரெண்டே நாளில் குழந்தை பிறந்துச்சு. வளகாப்பே நடக்கலை. வளகாப்பே நடக்க முன்னாடியே குழந்தை பிறந்துச்சு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி சூசகமாக நிறையா விஷயங்கள் வந்து சாமி பண்ணுறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்த அனுபவமாக அனுபவிக்கும் போது அவரை கூடவே இருக்கும்போது தான் வந்து நிறையா விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்கள் சாப்பிடாம சில நேரம்லாம் சாப்பிடாமையே வந்து உட்காந்துட்டே இருப்போம். சாமிங்க வந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருப்போம். சாமி வந்தால் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ சாப்பிடுமா சாப்பிடுமா இல்லை இல்லை சாமி இப்போ இங்கே வந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்லாம் பல நேரம் உட்காந்து சாமி அதுக்காகவே அங்கேருந்து வருவார். மோகன் தோட்டத்தில் இருப்பார். நாங்கள் எங்கே இருப்போம் கணக்கம்பட்டி வீட்டில் இருப்போம். சாமி இங்கே வந்தால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தா சாமி அதுக்காகவே நாங்கள் சாப்பிடணும் அதுக்காகவே வந்த மாதிரி கணக்கம்பட்டி வீட்டுக்கு வருவார் மோகன் தோட்டத்துலேருந்து. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் சாமி மனசில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மனசில் என்ன ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து பல செய்கையில் வந்து அவர் செஞ்சு காட்டியிருக்காரு. நிறையா விஷயங்கள் அவர் பேசும்போது நம்மளுக்கு புரியாது. பரிபாஷை அப்படிங்கிற அந்த பாஷை வந்து நம்மளுக்கு புரியாது. அந்த அனுபவமாக நம்ம வாழ்க்கையை அனுபவமாக அனுபவிக்கும் போது நிறையா அதில் வந்து புரியும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. சுவாமியோட சாமியை பார்த்ததே இந்த இந்த பிறவியில் கிடைச்ச பெரிய புண்ணியம். அவரை பற்றி பேசுறதுக்கு வந்து பல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் சாமி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் சொன்னீங்க இந்த நீங்கள் சாமி இருக்கும்போது இந்த சாப்பாடுலாம் கிடைக்காது, என்ன தண்ணி கிடைக்காது, அவ்வளோ ஒரு கஷ்டமெல்லாம் அந்த சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சாப்பாடுக்கெல்லாம் எப்படி எப்படி சாப்பிடுவீங்க, எங்கே போய் தங்குவீங்க? ஒரு நாள் ஃபுல்லும் பட்னியாக இருப்போம். யாரோ ஒருத்தர் கூட இருக்க சாமி கூட இருக்கிறவங்க வெளியில் சாமிக்கு சொல்ல போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறவங்க ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சாமிக்கே தெரியாம தான் வச்சு சாப்பிடுவோம். அப்புறமா சாமி தெரியும், தெரியாமலாம் அவருக்கு இருக்காது. ஆனா நாங்க வந்து தெரியாம சாமி பாத்ரூம் போறோம், சாமி ரீசஸ் போறோம் அப்படி சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லிட்டு ரீசஸ் போயிட்டு வா அப்படின்னு அவ சொல்லும் போது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மரத்தோ மூரமாவோ இந்த ஓட்டு சாப்பு பின்னாடியோ அந்த மாதிரி போயிட்டு சாமி கூட இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. சோ ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் கிடைக்கும் ஏதாவது சாமிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறப்போ ஒரு நாள் முழுக்க. ஆனா பசிக்கவே பசிக்காதுங்க. ஒரு வாரம் அங்க இருப்போம். நம்ம நார்மலா மூணு வேளை சாப்பிடணுங்கிறதவே வந்து அங்க இருந்தா அது தோணாது. ஒரு வேளை கிடைச்சாலே பெரிய விஷயம் தான். எந்த பசி இருக்காது, அவ்வளவா தூக்கம் வராது, நம்ம உடம்பே வந்து அங்க வந்து லேசா இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு எந்த ஒரு இதுவுமே நினப்புமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவரு கூட நம்ம இருக்கும்போது. எந்த நினப்பும் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இருக்கிற இது சொல்றாங்களா மொபைல் எதுவுமே இல்லாம இந்த உலகத்தை தாண்டி நம்ம எங்கேயாவது வெளில போயிடுறோம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்போ அது மாதிரி ஒரு உலகத்துல வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் சாமி கூட இருக்கும்போது. அப்போ அந்த உலகத்துல நீங்க வாழ்ந்துருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பா வாழ்ந்துருக்கோம். போனா ஒரு வாரம் இருந்தாலும் வந்து பத்தாது இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போலாங்கிற மாதிரிதான் தோணுமே தவிர ஒரு வாரம் இருப்போம். அதுக்குள்ளேயே ஒரு வாரம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்பதானே வந்தோம், அதுக்குள்ளேயே ஒரு வாரமா சாமி கூட இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு வேலை கொடுப்பாரு. மண்ணை தோண்டுவாங்க, அது தூக்கி அங்க அள்ளி போட சொல்லுவாங்க, ஓட்டு சாப்பெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஏதாவது சாமி வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஆனாலும் நம்மளுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யறோமேங்கிற அழுப்பே இருக்காது. ஆனா அந்த வேலையெல்லாம் வாங்குறதுக்காக அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இருக்கும். ஆனா அது என்னன்னு நமக்கு தெரியாது. அந்த வேலை வாங்குறதுலயும் ஒரு சாமி ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அந்த கணக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் எந்த ஒரு கழிப்பு இல்லாம நம்ம அந்த வேலையை வந்து நம்ம பார்த்துட்டு சாமி கூட இருந்துட்டு அந்த அற்புதமான நாட்கள்லாம் வந்து அது மறக்கவே முடியாது. இப்ப திரும்பவும் அந்த மாதிரி ஒரு மகானை நம்ம பாக்குறதும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நாட்கள் திரும்பவும் வரவும் வராது. ஒரு வாரம் பத்து நாள் அவரு கூட இருந்தாலும் அவரு கூட நடந்துட்டே இப்ப நடக்க சொன்னா வந்து நம்மளால கணக்கப்படி பஸ் ஸ்டாப்ல இருந்து இறங்கி சாமியோட கோயில் வரைக்கும் நம்மளால நடக்கிறதுக்கே யோசிக்கிறோம். அப்ப நான் சாமி கூடவே நடந்து கணக்கப்படி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜக்கமா கோயில் வரைக்கும் நடப்போம். கணக்கப்படி பஸ் ஸ்டாப்ல இருந்து இடுமன் கோயில் வரைக்கும் நடத்திய கூட்டிட்டு போவாரு. அது பார்த்தாலும் ஒரு மூட்டை வச்சிருப்பாரு சாமி.
அந்த மூட்டையை வந்து டிவி சுட்டியோ இல்லைன்னா சைக்கிளோ அதில் வச்சுட்டு சாமி கூடவே தள்ளிக்கிட்டே வேற அதையும் தள்ளிக்கிட்டே அந்த வேட்டியும் வச்சு தள்ளிக்கிட்டே சாமி கூட இடுமன் மலை வரைக்கும் போகணும், கனகம்பட்டியில இருந்து ஜக்கம்மா கோயில் வரைக்கும் சாமி கூட தள்ளிக்கிட்டே அந்த மாதிரி பல விஷயங்கள் சாமி பண்ணியிருக்காங்க. அப்புறமா வரவங்கிட்ட நிறைய வந்து பேசுவாங்க, எதுக்காக வந்த, என்ன கொண்டு வந்த, சில நேரம் என்ன கொண்டு வந்த எனக்கு அப்படின்னு கேட்பாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பாங்க, எனக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்வாங்க. கொண்டு வந்து கொடுத்தாலும் நீங்கள் அப்படி வீட்டில இருந்து அவருக்காக ஸ்பெஷல்லாக செஞ்சு எடுத்துட்டு வந்தீங்கனாலும் அதை கண்டிப்பாக அவ ஏற்றுப்பாரு அப்படியா அப்படிங்குவாரு. அதே மாதிரி வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி ஒருத்தவங்க எனக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற சாமி வந்து அடியார் இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ எனக்கு அங்கேருந்து மதுரையிலேருந்து எனக்கு கோழி குழம்பு வந்துட்டு இருக்கு இப்போ அப்படின்னு சொல்லுவாரு. நீங்கள் அது மாதிரி கொண்டு போயிருக்கீங்களா? ஆ, கொண்டு வந்திருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். நமக்கு ஜூஸ் வந்துட்டு இருக்கு சாமி அப்படிங்குவாரு. நமக்கு சில்லி வந்துட்டு இருக்கு சாமி வந்து சிக்கன் 65 கொஞ்சம் நாள் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நமக்கு சில்லி வந்துட்டு இருக்கு சாமி, நீ சாப்பிட்டு சாமி அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவருக்கு அந்த எல்லாமே அந்த ஞான திருஷ்டியில அவர் மகான், அவருக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி அவ நடக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க வர்றாங்க, இது மாதிரி அவர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லுவாரு, நம்மளுக்கு தெரியாது. அப்படியா சாமி சொல்றாரு, அதையும் ஆமா சாமி ஆமா சாமி ஆமா சாமின்னு தான் நாங்க கேட்போமே தவிர அது வந்து நடந்ததுக்கு அப்புறமா தான் அந்த அனுபவமா தான் நம்மளுக்கு அது புரியுமே தவிர அது சொல்றது கூட சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து புரியாது. உங்களுக்கும் அதாவது உங்க கணவருக்கும் உங்க மாமியாருக்கும் சாமி தெரியும், ஆனா உங்களுக்கு முதல் சாமி பத்தி தெரியாது தெரியாது. அப்போ நீங்க மேரேஜ் முடிச்சு மேரேஜ் முடிஞ்சு முடிஞ்சிருக்கு முன்னாடியே சாமிட்டு போனீங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போனீங்களா? அப்போ சாமிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு எப்படி அனுபவம் இருந்துச்சு? நான் சாதாரணமா ஒரு சாதாரண ஒரு ஆளை பாக்குற மாதிரி அப்படிதான் போய் நான் சாமி கிட்ட நிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சாமி அப்படி அந்த மாதிரி அனுபவங்கள் வந்து போக முன்னாடி என்னோட கணவரும் சரி அத்தையும் சரி அவங்க வந்து சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நான் போறேன். நான் போய் பாக்குறேன், சாமி என்ன பாக்குறாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்க சொல்றாங்க. சரி, நாங்க ரெண்டு பேரும் காலில் விழுந்தோம், சாமி ஆசீர்வாதம் பண்றாங்க. போது சாமி காலில் விழுந்து விழுந்து எந்து, அதாவது கல்யாணத்தப்ப நம்ம எல்லாருக்காலும் விழுந்து விழுந்து எந்திரிப்போம்ல. அப்ப விழுந்து விழுந்து எந்திரிக்கும் போது எல்லாரும் நமக்கு வந்து தட்சணம் வச்சு கொடுப்பாங்க, அதை வாங்குவோம் இல்லையா நம்ம. சோ அது மாதிரி சாமி காலு, சாமி இங்கெல்லாம் தட்சணம் இல்ல, இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பயும் புரியல ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம கல்யாணத்துக்கு அப்பதான் கல்யாணம் ஆகி கரெக்டா ஒரு 4-5 நாள் தான் ஆகுது நாங்க சாமியை பாக்குறோம். இப்ப கல்யாணத்துக்கு நம்ம கல்யாணத்துல என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணு மாப்பிள்ளையா இருந்தா வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லா காலையும் பெரியவங்க வீட்டுல எல்லா காலையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பண்ணும்போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, வெத்தலை பாக்க குடுக்கும் போது அவங்க 10 ரூபா தட்சணம் வச்சு கொடுப்பாங்க, வெறும் கையோட கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரு காலையும் இருந்து வந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிப்போம். அதை வந்து ஞாபகப்படுத்துறாரு எனக்கு. நான் 4-5 நாள் கழிச்சு அவரை பார்க்கும்போது அவரு காலில் போய் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது அவர் சொல்றாரு, சாமி தட்சணம் இல்ல சாமி அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி எந்த அப்ப அப்ப அங்க இருந்து நான் அவனை பார்த்துட்டு இருக்கேன், அவன் வந்து எப்ப இருந்தா எனக்கு தெரியும், நீ என்ன இப்பதான் பாக்குற, உன்ன வந்து எனக்கு பல பெருத்தீரா உன எனக்கு தெரியும், எல்லா விஷயங்களும் நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கறது வந்து அதுவும் எனக்கு அந்த அனுபவம் ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரியுது. ஓ, நம்ம முதலே தெரியுங்கிறதுக்காக இத வந்து இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, ரட்சணை இல்ல அப்படின்னா எனக்கு அப்பதான் உனக்கு நான் பாத்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற அனுபவத்தை கூட அப்ப எனக்கு புரியல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் போக போதுதான் ஓ அதுக்காக இருந்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களை எப்படி ஒரு மகான் ஒரு சர்க்குரு அப்படின்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்க? ஏத்துக்கிறது இல்லைங்க. நம்ம இப்ப சாமியை பார்க்கும் போதே வந்து நம்மளால எதுவுமே பேசவே நம்மளால முடியாத அளவுக்கு வந்து அவரை நம்ம வந்து நம்ம அங்க போனாலே நம்மள ஆஃப் பண்ணிடுவாரு. நீங்க வந்து எதுவுமே கேள்வி கேட்க முடியாது, நீங்க அவரை பத்தி எங்க போய் ஆராய்ச்சி பண்ணவும் முடியாது. அவர் இப்படிப்பட்டவரா அப்படிப்பட்டவரான்னு ஆராய்ச்சி பண்ணவே உங்களால முடியாது. அங்க போனாலே உங்களை ஆஃப் பண்ணிடுவாரு. உங்க மைண்ட் எல்லாம் எதை பத்தியுமே யோசிக்க முடியாது, இப்படியா அப்படியான்னு அவரை பத்தி உங்களால எதுவுமே வந்து கணக்கு போட முடியாது. அவரே கணக்கு பண்ணியாரு, அவரை பத்தி நீங்க ஒரு கணக்கும் போட முடியாதுங்க. கண்டிப்பா 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 சரிங்களா. அவர் அதனால அங்க போனா எல்லாம் வந்து ஆஃப் ஆயிரும். சரணாகதி மட்டும்தான் அங்க இருக்கும். போனாலே வந்து அவரோட அந்த பார்வை கண் பார்வையை பார்த்தாலே வந்து யாரும் வந்து சொல்லலாம் வேண்டாம் சாமியை பத்தி, அவர் பெரிய மகான் சொல்லவே வேண்டாம். சோ இறைவன் அப்படி பார்த்த உடனே நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்தானே தோணும். அப்புறம் அவரை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியுமா நம்மளால? அந்த ஆராய்ச்சிக்குலாம் அங்க இடமே இல்லை. அதை இப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கறது அனுபவமே சாமி கிட்ட கிடையாது. அங்க போய் நீங்க பார்த்த நிமிஷத்துலயே சரணாகதி ஆயிடுவீங்க.
அதான் வந்து சாமி கிட்ட இருக்கிற பெரிய இது. உங்களால வந்து எதுவுமே அங்க வந்து யோசிக்கவே முடியாது. அப்படி நீங்க யோசிக்கிறதா இருந்தா நீங்க வரும்போதே வந்து எந்த நம்பிக்கையும் இல்லாம ஏதோ சொல்றாங்க ஏதோ வர்றோம் அப்படின்னு வீம்பு பண்றவங்க தான் அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு வந்து நான் ஒருத்தருக்கு பார்க்க போறோம் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதோட நீங்க வந்தீங்கன்னா ஒரு மனசோட வந்தீங்கன்னா கண்டிப்பா அங்க வந்து நல்ல அனுபவங்களை அவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்க ஆமா ஏதோ பார்க்க வந்தோம் அப்படின்னு அப்படி வந்தாலுமே உங்களா உங்களை வந்து மாத்திட்டு வர நீங்க அப்படி கூட உங்களால அங்க வந்து நீங்க நினைக்கவும் முடியாது. அந்த மாதிரி பல பேர் வந்துட்டு ஃபுல்லா சரணாகதி ஆகி அவரோடய உட்கார்ந்துட்டு இருந்தவங்க நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம். சும்மா தான் சாமி வந்தேன் சும்மா தான் வந்தியா பாத்துக்கியா நான் கிளம்பு அப்படின்னு ஆனா அடுத்த தடவை திருப்பி அவங்க கண்டிப்பா வருவாங்க. அந்த மாதிரி பல மாற்றங்களை அவங்களோட வாழ்க்கையில வந்து சாமி வந்து நடத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. சாமி நம்ம நம்மளுக்காகவே பஸ் ஸ்டாப்ல காத்துட்டு இருக்கிறதெல்லாம் இருப்பாரு. நம்ம வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்லாம் காத்துட்டு இருப்பாரு. உங்களுக்கு 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 அந்த அனுபவம் ஏதாவது இருக்குதா? எனக்கு இல்ல, எங்க அத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர்ல இருந்து மதுரில இருந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இடுமன் கோயில்ல தான் வச்சு பார்த்தாங்க. அப்ப இடுமன் கோயில்ல பஸ் வர முன்னாடி ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க. சாமி வந்து அவங்க பஸ் இறங்கும் போது அவங்க கொண்டு வர பேகை வாங்கிட்டு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி மழை பெய்ய மழை பெய்யணுமா அப்படின்னு மழை பெய்ய வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. மலையில வந்து அவங்கள மட்டும் நனையாம பார்த்து கூட்டிட்டு போற மாதிரிலாம் நாங்க நிறைய வந்து அற்புதங்கள்லாம் நடத்தி காட்டியிருக்காரு. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இருட்டுல வந்து கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு மட்டும் வந்து அந்த பாதைகள் வெளிச்சங்கள்லாம் தர்ற மாதிரிலாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நாங்களும் அது மாதிரி நிறைய அனுபவம் அந்த நைட்லலாம் இருக்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பூச்சி நம்ம கூட நம்மளை வந்து தீண்டாத அளவுக்கு வந்து அங்கே நம்மளை சாமி வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த அந்த காலகட்டங்களில் இருக்கும்போது அவ்வளோ லைட்டு வெளிச்சமோ ஏன்னா எந்த தண்ணி வசதியோ எதுவுமே இருக்காதுன்னா இப்போ எப்படி ஒரு வாரம்னா எப்படி தங்குனீங்க? அதான் சாமி இது தோட்டத்தில் இருக்கும்ல, தோட்டத்துல தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்களா, தண்ணி வேணும்னா அந்த தண்ணி குடிச்சுக்க சொல்லுவாங்க. ஓ, அந்த தண்ணி தான் குடிப்பீங்க? அந்த தண்ணி தான் குடிப்போம். சாப்பாடு எல்லாம் எதுவும் வந்து அங்க பார்த்தா பசிக்காது, பசிக்கவே பசிக்காது. இப்ப காலைல எஞ்சோட காஃபி குடிக்கணும்னு தோணும் நம்ம வீட்டுல இருந்தா, அங்க காஃபி நினப்பு வராது, சாப்பாடு நினப்பு வராது. யாராவது சாமி யாராவது சாமி பார்க்க வரவங்க ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அதை கொடுப்பாங்க. இல்ல அங்க இருக்கிற சாமி யாராவது ரெண்டு நாள் ஆச்சு எதுவும் சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம அதை சாப்பிடுவோம். இல்லை அந்த அந்த பக்கம் பூரா அதாவது இந்த பூச்சி பூரா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. காட்டில் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அதெல்லாம் எதுவுமே நாங்கள் வந்து பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்களா? நாங்கள் பார்த்ததில்லை. எங்கள் கல்லெல்லாம் அதை காட்டவே மாட்டார், அது எங்கள் பக்கத்துலேயும் வராது. ஆனால் அங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் அந்த காட்டிலே கரம்ப காட்டிலே தான் படுத்திருப்போம். எதுவும் எந்த இதுவும் இருக்காது, விரிப்பு இருக்காது, ஒன்றுங்க சும்மா மண்ணில் கரம்ப காட்டில் தான் படுத்திருப்போம். வெயிலே கூட படுத்து கிடப்போம். காலை நேரம் திடீர்னு தூக்கம் வந்துருச்சா அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு அப்படியே வந்து அந்த கரம்ப காட்டில் வெயிலில் கூட படுத்து கிடப்போம். அதனால எதுவும் வந்து ஆகாது. சாமி உங்களை ஏதாவது பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களா? சாமி வந்து சில நேரங்கள்ல பச்சை நூல் மாரியம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல ராஜலட்சுமி பேங்கர், என் பேரு ராஜலட்சுமி, அதனால ராஜலட்சுமி பேங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேங்கர் பேங்கர்னா பேங்கர்னா நாங்க சம்பளம் வாங்குறவங்க. சோ சம்பளம் வாங்குறதுக்கு தேடிக்கிறதுக்கு பேங்குக்கு போவோம் அப்படிங்கறத கூப்பிட்டாரா? இன்னி வரைக்கும் அது வந்து புரியாத புதிர்தான், ஏன் பேங்கர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா ராஜலட்சுமி பேங்கர் அப்படின்னு சொல்லுவாரு. சில நேரங்கள்ல பச்சை நூல் அந்த சாமி பாக்குறப்ப பச்சை நூல் கட்டிக்கணும் அப்படிங்கறது வந்து கட்டிட்டு போவோம். அப்ப அந்த நம்ம கட்டிட்டு இருக்க அந்த நூல் வந்து பச்சை நூல் மாரியம்மா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நிறைய சாப்பாடு அப்ப சாமி கிட்ட எப்படி உத்தரவு கேக்குறது, சாப்பாடு வாங்க சொன்னா வேணாம்னு சொல்லிருவாங்க சாமி. அதனால சாமி கிட்ட என்ன சொல்றது, சரி சாமி பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே போய் பழனி வரைக்கும் போய் தான் ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு தான் சாப்பாடு வாங்கணும் அப்படின்னு சாமி கிட்ட கேக்குறோம். சாமி பாத்ரூம் அப்படியா அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற அப்ப திரும்ப சரின்னு சொல்லிட்டு அப்படி நகரும் போது, சாமி சம்பளக்காரங்க சம்பளம் வாங்க போறாங்கன்னு சொல்லுங்க சாமி, பேங்க்குக்கு போறாங்கன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஏடிஎம் கார்டுல நான் போய் பணம் எடுக்க போறேன் அப்படிங்கறத வந்து சம்பளக்காரங்க
சம்பளம் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க சாமி அப்படி சொல்லிட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்ப நாங்க நாமளே போய் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நம்ம வேற நினைச்சிட்டு போனாலுமே வந்து சாமி நம்ம உள்ள மனசு என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது சாமிக்கு தெரியும். நம்மளால சாபத்தை வந்து எதையும் மறைக்க முடியாது. ஏன்னா ஜென்ம ஜென்ம தொடர்பு இருந்தாதான் வந்து நம்ம வந்து சாமியை வந்து பார்க்க முடியுங்கிறது வந்து அது உண்மை. எந்த ஜென்மத்துல நம்ம வந்து இந்த சித்தர்களுடைய இது தொடர்பு இருந்தாதான் அந்த அடுத்த ஜென்மத்துல அந்த தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப நம்மள எத்தனையோ ஜென்மத்துல இருந்து சாமிக்கு தெரியும். அப்ப நம்ம உள் மனசுல நம்ம நினைக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால நம்ம பொய் சொல்லிட்டு கூட போக முடியாது அவர்கிட்ட. அவரு உண்மையை வந்து அவருக்கு தெரியும். அதனாலதான் சம்பளக்காரங்க சம்பளம் எடுக்க போறாங்க சாமி சம்பளம் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு போ சாமி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சாமி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு மேலே சந்திச்சிருந்துருக்கீங்க, நேரில் பார்த்துருக்குறீங்க, இப்போ இது பண்ணியிருக்கிறீங்க. அந்த சூழ்நிலைக்கும் இப்போ சாமி ஜீவசமாதி ஆனதுக்கு அப்புறமும் அதை எப்படி உணர்றீங்க? இப்பயும் வந்து சாமியை வந்து எங்கள் கூடவே இருக்கிறதா தான் நாங்கள் உணர்றோம். ஒரு ஒரு விஷயங்களையும் அவர் வந்து நாம் அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்டோம்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து இப்பயும் கனவுலையோ வந்து அவர் அவர் உத்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சாமி வந்து சமாதி ஆறப்போ கூட வந்து ரொம்ப அழுதுட்டே தூங்கிட்டு இருக்கிறப்ப எங்க வீட்லயே நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து காட்சி கொடுத்தாங்க. சாமி நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, எங்க மேல அம்மா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மகனை நாம எப்ப பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கும்போது சாமி வந்து எங்க வீட்டுல மாடியில நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடியில ஒரு சாமி ரூம் இருக்குது, அந்த ரூம்ல நான் இங்கேதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்சி கொடுத்தாங்க. இப்ப கூட போன ஆடி மாசத்தப்போ வந்து ஏன் சாமி நாங்க திருவண்ணாமலைக்கு இங்க பக்கத்துலாம் அடிக்கடி போவோம், திருவண்ணாமலைக்கே தான் போயிட்டு இருப்பீங்களா, எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டீங்களா, வண்டி இந்த பக்கம் திரும்பாதா அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து கேட்டேன். அப்ப 11 மாசம் வர சொல்லி வந்து கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க. 11 மாசம் தொடர்ச்சியா வந்து பௌர்ணமிக்கு 11 பௌர்ணமிக்கு வந்துட்டு வந்தேன். இப்போ போன ஆடி மாசத்துல இருந்து அவரே தான் வந்து கனவுல வந்து ஏன் வண்டி இந்த பக்கம் திரும்பாதா அப்படின்னா. அப்ப அதே மாதிரி நம்ம கிட்ட எப்படி நம்ம எப்பயும் பார்த்த மாதிரி நம்ம எப்படி அந்த அனுபவங்களோ அதே மாதிரி இப்பயும் வந்து அவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட சமீபத்துல வந்து இப்ப மதுரையில இது விஜயம்மா வந்து இப்ப சாமிக்கு கோயில் கட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு கூட வந்து அந்த உத்தரவெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கோயில் கட்டுங்க செய்யுங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப எங்க கூடவே தான் நான் வந்து அவர் பயணிச்சுட்டு இருக்காரு. அவரை விட்டுட்டு நாங்க எங்களை விட்டு அவர் அகலல, அவரை விட்டு நாங்களும் அகலல, அவரோடயேதான் நாங்க எங்க பயணம் போயிட்டு இருக்குது. சாமி சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லியிருக்காரா இந்த மாதிரி சமாதி ஆக போறது மாதிரி ஏதாவது? அந்த மாதிரி ஏதோ தகவல் வந்து சொல்லல. ஆனா சமாதி ஆனதுக்கு அப்புறம் நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிறேன், எங்க வீட்டுலதான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து அவர் உணர்த்தி இருக்காரு. இப்பயும் எல்லா அனுபவத்திலயும் கூடவே வந்து இருந்துட்டு இருக்காரு சாமி. அதாவது நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணி வேண்டுதல் நினைச்சிட்டு போறீங்க, ஒரு பிரார்த்தனைக்கு போறீங்க, அப்ப அதுக்கு பரிகாரமா ஏதாவது செய்ய சொல்லுவாரா? பரிகாரம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது இப்ப சொல்றாங்க நிறைய இடத்துல சொல்றாங்க சாமிக்கு இதை செஞ்சா பிடிக்கும் அதை செஞ்சா பிடிக்கும், பௌர்ணமியில போனாதான் சரியா வரும், அமாவாசையில போனாதான் சரியா வரும், அந்த நட்சத்திரத்துல போனாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்களே, அது மாதிரி ஏதாவது நாளை குறிப்பிட்டு வர சொல்லியிருக்காரு அவரு? அந்த நாள் எதுவும் அப்படிலாம் சாமி எதுவுமே பேசினது இல்லைங்க. சரிங்க, சாமி வந்து இந்த நாள் இந்த நட்சத்திரம் எதுவுமே பேசினது இல்லை. சரி, நான் எங்க அனுபவம் பொறுத்த வரைக்கும் நாங்க எந்த நாள்னாலும் போவோம், எந்த நாள்லயும் அவரு கூட இருந்துட்டு இருப்போம். எப்ப எங்களுக்கு தோணுதோ சாமி கூட போய் இருக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி போவோம். எந்த நாட்கள்லயும் அவரோட இருப்போம். இந்த நாள் பிடிச்ச நாள் இதை போய் அங்க பண்ணு இந்த பண் விளக்கு போடு அதை சனி இந்த மாதிரி எந்த பரிகாரமும் சாமி சொன்னதே கிடையாது. சாமி பொறுத்த வரைக்கும் சாமி மட்டும்தான் எங்களுக்கு சாமி, அவ்வளவுதான். சாமியை பார்த்தாலே எல்லாம் நம்மளோட எல்லா அதை நல்ல இதுக்கு முன்னாடி செஞ்சது இப்ப செஞ்சிட்டு இருக்குது அடுத்து என்ன செய்ய போறது எல்லா கணக்கும் அவருக்கு தான் தெரியும். கண்டிப்பா அதனாலதான் அவர் கணக்கம்பட்டியாதான் இருக்காரு. அதனால அவருக்கு தான் எல்லாம் தெரியும். சோ பரிகாரம்னு அவர் எதுவும் சொன்னதும் கிடையாது, இந்த நாட்கள்ல என்னை வந்து பாக்கணும்னு சொன்னதும் கிடையாது. சோ இப்ப சமாதி ஆனதுக்கு அப்புறமா அவருடைய இந்த நட்சத்திரத்துல அவர் சமாதி ஆனாருங்கிறதுனால அந்த நட்சத்திரம் வந்து இப்ப வந்து குரு பூஜையா பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த பௌர்ணமி அமாவாசைங்கிறது நம்மளுக்கு காலங்காலமா நம்ம எப்பயும் வந்து ஒரு நல்ல நாள்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பூஜை பண்றதுனால அவ பௌர்ணமி பூஜை அமாவாசை அந்த நாட்கள்ல பக்தர்கள் வந்து வரனால பூஜை எல்லாம் நடந்துட்டு இருக்குதே தவிர குறிப்பிட்ட நாள்
இந்த நாளில் தான் சாமியை பார்க்க போகணும், இதுதான் விசேஷமான நாள், இதுதான் சாமி சொன்னாங்க, இங்கே விளக்கு போட சொன்னாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த அன்னதானமே வந்து சாமி வந்து லாஸ்ட்டாக வந்து அவருடைய சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷ காலமாக தான் வந்து வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு வர்ற சாமியை பார்க்க வர பக்தர்கள், சாமி நாங்கள் சாப்பாடு உங்களுக்கு எனக்கு மட்டும் வாங்கி தந்தேன், எப்படி எத்தனை பேர் இருக்காங்க எல்லாருக்கும் வாங்கி கொடு அப்படின்னு ஆரம்பிச்சது தான் சாமி வந்து இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது. சரி எல்லாருக்கும் அந்த அது கூட அந்த சமாதியாக அந்த 2-3 வருடங்கள் இருக்கும், அப்பதான் வந்து சாமி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப வாங்கி கொடுத்த கூட கரம்பக்கடல தான் உட்காந்து அப்படியே சாப்பிடணும். சாமி இலை போட்டு இப்ப போட்டிருக்க மாதிரி டேபிள் போட்டு இப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது. அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, சாமி சாப்பாடை வந்து அப்படியே அந்த கரம்பக்கட்டில போடு அப்படின்வாங்க. கரம்பக்கட்டிலேயே வந்து எத்தனை இது இருக்கோ அப்படியே வச்சு போடுவாங்க, இல்லையா இருக்கிறத அப்படியே எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி கையில வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஆள் கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுவோம். அதான் அதான் சாமி வந்து எங்களுக்கு சாப்பாடுன்னு கொடுத்தது லாஸ்டா, அந்த மாதிரிதான் சாப்பிட்டோம். எந்த மாதிரி பரிகாரங்கள் அதுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ சாமியை நீங்கள் வந்து சாமியை பார்த்தவங்க கம்மி தான், இன்றைக்கி பார்க்காத ஜனங்கள் கோடிக்கணக்கில் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, அந்த இடத்துல போனால் எப்படி நடந்துக்கிறனும், என்ன சாமியை எப்படி வழிபடணும்? எப்படி வழிபடணும் எதுவுமே இல்லைங்க. நீங்கள் மனசார சாமியை வந்து அவர் வந்து ஒரு பெரிய மகான், அவர் குரு, நம்ம எல்லாருக்கும் வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற அந்த குரு ஸ்தானம் வந்து அவரை நினச்சிட்டு மனசால் நினச்சிட்டு உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி இல்லை அதே நீங்கள் வேண்டுறீங்களா இல்லை சரி இல்லை வேண்டுதெல்லாம் எனக்கு இல்லை எல்லாமே இருக்குது என்னுடைய பிறவி கடை தேர்றதுக்கு அப்படின்னு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எது நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் போனாலும் அந்த முழு நம்பிக்கையோட சாமி கிட்ட போங்க. அது ஒன்று மட்டும் போதும், நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகணும் அதை எடுத்துகிட்டு போகணும் அதை செஞ்சால் இதை தரேன் அதை தரேன் இது எதுவுமே சாமி கிட்ட வேண்டாம். ஏன்னா உங்களோட எல்லா கணக்கும் சாமிக்கு தெரியும். நீங்கள் எதை கொடுத்தோ அவர் தான் நம்மளுக்கு அவர்கிட்ட தான் நம்ம வந்து வாங்கிக்கிற நிலமையில் இருக்கோம், நம்ம அவர் கொடுக்குற நிலமையில் நம்ம இல்லை. ஸோ இங்கே நாங்கள் கொடுக்குறோம் சாமி அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படிங்களா, நீங்கள் முடிஞ்சால் செய்யுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்குதா அங்கே இருக்கிற அன்னதானம் கொடுங்க, அங்கே இது கொடுங்க எதுவும் கொடுங்க, இது இதுதான் கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும் இப்படிதான் போகணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட பகவான் இருக்காரு நான் குருவாக நான் ஏற்றுக்கிறேன் அவரை நாங்கள் போனால் எனக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட நீங்கள் போங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் போய் பாருங்க, உங்களோட அனுபவங்களே அடுத்தடுத்து நீங்கள் போகிறவங்க அனுபவங்களே அது உங்களுக்கு நம்பிக்கையாக அது மாற்றிடும். இதுதான் வந்து சாமி கிட்ட இருக்கிற எங்களுக்கு கிடைச்ச பெரிய அனுபவம். ஏன்னா நாங்களாம் போகும்போது சும்மா தான் வெறும் கையரிசி தான் சாமி கிட்ட போனோம். முத முதல்ல எதையும் எடுத்துக்கிட்டு போகல, சாமி இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிலாம் நாங்கள் சொல்லலை. சாமி வந்தியா ஆ அப்படின்னு கூட சாமி கேட்க மாட்டார், எங்களை மேலையும் கீழையும் அப்படி தான் பார்ப்பாரு. என்ன வாங்க என்ன வாங்கன்னு கூப்பிட்டு எங்க உபச்சாரமாக பண்ணுவார், எதுவும் பண்ண மாட்டார். வந்தால் இப்படி மேலையும் கீழையும் பார்ப்பாரு, உட்கார கூட சில நேரம் விட மாட்டாரு, நிற்கவே வச்சுட்டு இருப்பாரு, ஏன் வந்த அப்படின்னு கேட்பாரு. ஸோ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நாங்கள் பார்த்ததுனால இப்போ வந்து இதை நினச்சிட்டு போகணுமா அதை நினச்சிட்டு போகணுமா இதை கொண்டு போகணுமா அதை கொடுக்கணுமா பூ வாங்கிட்டு போகணுமா பழம் வாங்கிட்டு போகணுமா ஜூஸ் வாங்கிட்டு போகணுமா தண்ணி வாங்கிட்டு போகணுமா, சாமி அதெல்லாம் வந்து விரும்பி வந்து அவங்க குடிச்சது. ஜூஸ் வந்து ஒரு டைமில் சாமி குடிச்சிச்சு, சில்லின்னு சாமி சாமி சாப்பிட்டாங்க, தண்ணி வந்து எப்பயுமே தண்ணி பாட்டில் சாமி வச்சுருப்பாங்க, அந்த ஜூஸ் ஸ்லைஸ்னு ஒரு ஜூஸ் வந்த புதுசுல சாமிக்கு வந்து அந்த பக்தர்கள் வந்தப்ப 2 தடவை வாங்கி கொடுத்தப்ப அது சாமி குடிச்சது. ஸோ ஒரு தடவை சாமி அதை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க எல்லாருமே அந்த ஜூஸை வாங்கிட்டு வந்து அப்போ சாமிக்கு அது பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அது மாறிடுச்சு. அவ்வளோதானே சார், சாமிக்கு தான் வேணும்னு கேட்டுலாம் எதையுமே வந்து வாங்கிட்டது இல்லை, வரும்போது இதை கொண்டு வரணும்னு சொன்னதில்லை. சாமி விரும்பி வந்து போடுறது புகையில ஒன்று தான், புகையில ஒன்று தான் சாமி போடுவாங்க, இல்லைன்னா கூட சாமி கேட்பாங்க, கேட்டு கூட வாங்கிட்டு வர சொல்லி அந்த புகையில ஒன்று தான் வந்து சாமி போடுவாங்களே தவிர மற்ற சாப்பாடு எதுவுமே வந்து சாமி எடுத்து மாட்டாங்க, தண்ணி எடுத்துப்பாங்க, சாப்பாடை எப்பயாவது தான் கேட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வர பக்தர்களும் இதே தான், நீங்கள் இது நினைத்து என்ன நீங்கள் மனசு நினைச்சிட்டுனாலும் நீங்கள் போங்க, அது கண்டிப்பாக நடக்கும். அந்த நம்பிக்கையோட மட்டும் போங்க, இது கொண்டு போகணும் அது கொண்டு போகணும், உங்ககிட்ட இருக்குதா வசதி இருக்குதா செய்யணும்னா செய்யுங்க. சாமியோட கோயிலுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னாலும் நீங்கள் செய்யுங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அங்கே நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிறத அந்த இது கிடையாது. சாமி கிட்ட நீங்க வர முன்னாடியே உங்களை உங்களோட இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்ட்ரி அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மளை படைச்சவங்களுக்கு தானே நம்மளை பத்தி தெரியும், நம்மளை விட அவங்களுக்கு தான் நம்மளை பத்தி நிறைய தெரியும். அதனால அதுவே போதும், நீங்க நம்பிக்கை துளி நம்பிக்கை போதும். நீங்க 1 அடி எடுத்து வச்சா அவர் உங்களுக்காக அங்கிருந்து 10 அடி எடுத்து வச்சு உங்களுக்காக அங்க காத்துக்கிட்டு இருப்பாரு. இதுதான் வந்து நாங்க அனுபவிச்சது. ஏன்னா எங்களுக்கு நாங்க வர முன்னாடியே அவங்களுக்கு காத்துட்டு இருக்குது, எங்களுக்காக அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணி எங்க வச்சுட்டு இருப்பாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அனுபவத்தை இருக்கிறனால இப்போ நான் இப்பயும் நாங்கள் போனாலும் நான் எதுவுமே இப்பயும் சொல்கிறேன் சாமி, இப்பயும் எது போனாலும் நான் கோயிலுக்கு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன், என்கிட்ட வசதி இருக்குது நான் சாமிக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஜூஸ் கொண்டு போகிறேன் தண்ணி கொண்டு போகிறேன் எதுவுமே கொண்டு போகிறதில்ல, பூ எதுவும் எனக்காவது முடிஞ்சா
போகும்போதே சில நேரம் தோணும் இன்னைக்கு மாலை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னைக்காக போனா சாமிக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போவோம் சாமி, அவ்வளவுதான். ஏன்னா என்ன, அவரு தான் எங்களுக்கு கொடுக்கணும், நாங்க அவரு கொடுக்கற நிலைமையில இல்ல, அவர்கிட்டதான் நாங்க வாங்கிக்கணும். ஆனா நாங்க கொடுக்கற நிலைமையில அவரு அவரு வந்து பெரிய மகன், நாங்க யாரு சாமி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அவங்ககிட்டதான் நாங்க வாங்கிக்கணும். அதுவுமே அவருடைய அருள் வாங்கிக்கணும், அவர்கிட்ட பொருள் வாங்கி என்ன பொருள் வாங்கி என்ன பண்ண போறோம், அந்த பூமியில போட்டுட்டு தான் எல்லாரும் போக போறோம். அவருடைய அருளை வாங்கினா அட்லீஸ்ட் இந்த பிரிவில கிடைக்காது, அடுத்த பிரிவு நல்ல பிறவியா வந்து நம்ம வந்து கிடைக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு இது மட்டும் எல்லாரும் வந்து சொல்லிக்க விரும்புறேன். எல்லாரும் நம்பிக்கையோட போங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி சாமி. ஸ்ரீ சத்குருவே சரணம்.